தாயின் கருவறையில் சதைக்கட்டியாக மனிதன் இருந்தபொழுது அவனுடைய வெளி உறுப்புகளில் ஆரம்பமாக இறைவன் படைத்தது செவிகள், காதுகளைத்தான். அதற்கடுத்தபடியாக கண்களை இறைவன் படைத்தான். அந்த வரிசைப்படியே பல இடங்களில் குர்ஆனில் இறைவன் சொல்லிக் காட்டுகிறான், மனிதனுக்கு செவிகளையும் கண்களையும் உணரும் உள்ளத்தையும் நாம் படைத்தோம். அதில் இந்த கண்கள் பார்வைக்காக மட்டும் படைக்கப்படவில்லை, மாறாக பல பிரயோஜனங்களுக்காக, பல பயன்பாடுகளுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் தன் உறுப்புகளில் ஆக அதிகம் பயன்படுத்துவது எது என்று பார்த்தால் கண்கள். ஆக அதிகம் பிரயோஜனம் பெறுவதும் கண்களின் காரணமாகத்தான். அது மட்டுமல்ல, மனிதனுக்கு ஆக பிரியமானதும் கண்கள் என்பதாக இறைவனே சொல்லிக் காட்டுகிறான். ஒரு ஹதீஸ் குதுசியில் இறைவன் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதபு தலைது அபதி பி ஹபீபத்தைஹி, ஒரு அடியானை அவனுக்கு பிரியமான இரண்டு வஸ்துக்களை பறித்து நான் சோதித்தால், அவ்வாறு சோதிக்கும் பொழுது ஃபஸபர, அவன் பொறுமை காத்தால், அந்த இரண்டு வஸ்துக்களுக்கு பகரமாக அவனுக்கு சொர்க்கத்தை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று இறைவன் சொல்வான். பெருமானார் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், மனிதனுக்கு பிரியமான இரண்டு வஸ்துக்கள் என்று இறைவன் சொல்வது எது? எதை பறித்து மனிதன் பொறுமை காத்தால் அதற்கு பகரமாக சொர்க்கம் தருவேன் என்று சொல்கிறானே, அத்தகைய மனிதனுக்கு பிரியமான வஸ்துக்கள் எது என்று கேட்கும் பொழுது பெருமானார் அவர்கள் அந்த இரண்டு வஸ்துக்கள் இரு கண்கள் என்பதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவிற்கு மனிதனுக்கு பிரியமான வஸ்துக்கள் மட்டுமல்ல, ஆக அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுத்தரக்கூடிய பல பயன்பாடுகளுக்காக வேண்டி இறைவன் படைத்திருக்கும் இந்த கண்கள். இந்த கண்களை படைத்ததை பற்றியும் அதன் பகரமாக மனிதன் நடந்து கொள்ளும் விதத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறான். மனிதர்களே, உங்களுக்கு செவிகளையும் கண்களையும் உணரும் உள்ளத்தையும் நாம் படைத்தோம், ஆனாலும் கலீலம்மா தஷ்குரோன், நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் என்று இறைவன் சொல்கிறான். இதன் பொருள், மனிதன் குறைவாக நன்றி செலுத்துகிறான் என்பது மட்டுமல்ல, எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் அது குறைதான் என்பதும் கூட இதன் பொருளாகும். காரணம், கண்கள் சாதாரண படைப்புகள் அல்ல, மாபெரும் அமானிதங்கள். இறைவன் புறத்திலிருந்து நமக்கு அருளப்பட்ட மாபெரும் அருட்கொடைகள் கண்கள். நாளை மறுமையில் ஒரு அடியான் அல்லாஹ்விடம் அழைத்து வரப்படுவான். அந்த அடியான் எல்லா நிலையிலும் இறைவனை வணங்கியவர், எந்த நிலையிலும் இறைவனை மறவாமல் எல்லா இபாதத்துகளையும் நிறைவேற்றி அந்த அடியான் இறைவனிடம் நிறுத்தப்படும் பொழுது இறைவன் அவனுடைய இபாதத்துகளை, வணக்கங்களை கண்டு அவனுக்கு சொல்வானாம், நீ சொர்க்கம் செல் என்பதாக. அப்பொழுது அந்த அடியான் சொல்வான், சொர்க்கம் தானா? இவ்வளவு இபாதத்துகள் செய்திருக்கிறேன், கொஞ்ச நேரம் கூட உன்னை மறந்திருந்ததில்லை, அப்படி இருக்க சொர்க்கம் மட்டும்தானா என்பதாக அந்த அடியான் சாதாரணமாக சொல்லும் பொழுது இறைவன் சொல்வானாம், உன் இரண்டு கண்களை கொடு, அதை நிறுத்தலாம். ஒரு தட்டில் இரண்டு கண்கள், மறுதட்டில் உன்னுடைய அத்துணை அமல்களையும் நிறுத்தி பார்க்கலாம். எது அதிகம் பலம் பெற்றது என்று பார்த்தால் அங்கு கண்கள் வைக்கப்பட்ட தட்டுகள் தான் கனத்தால் தாழ்ந்திருக்குமாம். அப்பொழுது அந்த அடியானுக்கு சொல்லப்படும், உனக்கு இந்த இரண்டு கண்கள் கொடுத்ததற்கு சமமாக கூட உன் இபாதத்துகள் இல்லை. வாழ்நாள் முழுக்க சஜிதாவில் இருந்தால் கூட இந்த இரண்டு கண்களுக்கு பகரமாக நீ எனக்கு முழுமையாக நன்றி செலுத்தியவனாக ஆக முடியாது என்பதாக கண்களின் அருமைகளை அங்கே இறைவன் புரிய வைக்கிறான். அதைத்தான் திருமறையில் நமக்கு சொல்லித் தருகிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், உங்களுக்கு இரண்டு கண்களை நாம் தரவில்லையா? அந்த இரண்டு கண்களுக்கு பகரமாக நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன பகரம் செய்தீர்கள், எவ்வளவு நன்றிகளை செலுத்தினீர்கள்? அந்த கண்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களிடம் இருக்கும் உங்கள் கண்களை உங்களுக்கு தெரியுமா? 2 மில்லியன் சுறுசுறுப்பான தசைகளை கொண்டு படைக்கப்பட்டது கண்கள். இந்த கண்களுக்குள் 2 மில்லியன் தசைகள் துடிப்போடு இருந்து கொண்டே இருக்கிறது. 10 மில்லியன் நிறங்களை வேறுபடுத்தி பார்க்கும் ஆற்றலை அல்லாஹ் இந்த கண்களுக்குள் வைத்திருக்கிறான். அது மட்டுமா, கண்களின் மெகா பிக்சல் அளவு எவ்வளவு தெரியுமா? 576 மெகா பிக்சல்கள். நாம் பயன்படுத்தும் செல்போன்கள் இருக்கிறதே, அதனுடைய அதிகபட்ச மெகா பிக்சல் எவ்வளவு தெரியுமா? 16.
அந்த 16 மனிதன் வாய் பிளக்கிறான். 16 மெகா பிக்சலா என்பதாக. அட மனிதா, உனக்கு வழங்கப்பட்டிருக்கும் கண்களின் மெகா பிக்சல் உனக்கு தெரியுமா? 576 மெகா பிக்சல்கள் துல்லியமாக பார்க்கும் திறன் கொண்ட தன்மையோடு இந்த 2 கண்களை அல்லாஹ் தந்திருக்கிறானே, அதை நினைத்து பார்த்தாயா? இந்த கண்களுக்கு உள்புறத்திலும் வெளிப்புறத்திலும் அல்லாஹ் வைத்திருக்கும் அற்புதங்கள் எத்தனை தெரியுமா? கண்ணுக்குள் கருவிழி, அந்த கருவிழிக்குள் கண்மணி இருக்கிறதே, அந்த கண்மணிக்குள் ஒரு துவாரம் இருக்கிறதாம். அந்த துவாரம் இருட்டான நேரங்களில் திடீரென்று வெளிச்சம் துண்டிக்கப்பட்டு போனால் அந்த துவாரம் திறக்கிறது, அந்த துவாரம் சுயமாக ஒளியை கிளப்புகிறது. அந்த ஒளியை கொண்டு மனிதன் ஓரளவிற்கு பார்க்கும் சக்தியை பெறுகிறான். நாம் நினைத்து பார்க்கலாம், சமயங்களில் நம் வீடுகளில் நாம் இருக்கும் பொழுது திடீரென்று மின் துண்டிப்பு ஏற்பட்டால் அங்கே பக்கத்தில் இருக்கும் பொருள் கூட நமக்கு சில நொடிகள் தெரியாமல் போகிறது. ஆனால் அதே சமயம் 5 தாமதித்து பார்த்தால் சிறிதொரு ஒளி அங்கு இருப்பது என்ன என்பதை அறியும் அளவிற்கு சின்னதொரு வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறது. இது உன்னுடைய கண்ணுக்குள் கருவிழிக்குள் கண்மணிக்குள் இருக்கக்கூடிய ஒரு துவாரத்தில் இருந்து வெளிப்படும் வெளிச்சம். அது மட்டுமா, கண்ணுக்குள் அல்லாஹ் வைத்திருக்கும் அற்புதங்கள் எத்தனை! இந்த கண் ஏறக்குறைய 1 கூட அளவில்லாத, அதைவிட சிறியதாக இருக்கக்கூடிய இந்த கண்களுக்குள் 60 கூமாட்சி வடிவ அணுக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த 60 அணுக்கள் தான் வெளிச்சத்தில் நாம் பார்ப்பதற்கு உதவி செய்கிறது. அதைத் தொடர்ந்து உருளை வடிவத்தில் 20 அணுக்கள், அந்த 20 அணுக்கள் தான் வெளிச்சம் குறைவாக இருக்கும் பொழுது நாம் பார்ப்பதற்கான ஆற்றலை நமக்கு பெற்றுத் தருகிறது. இவ்வளவும் இறைவன் கண்களுக்குள் வைத்திருக்கிறான். கண்களுக்குள் இருக்கும் அற்புதங்கள் ஏராளம். கண்ணின் வெளிப்புறத்தில் எத்தனை அற்புதங்கள்! அல்லாஹு அக்பர். கண்ணுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த இமை ஆட்டோமேட்டிக் வைப்பர், வாகனங்களில் வைப்பர்களை நாம் பார்க்கலாம். அதை மழை நேரங்களில் நாம் இயக்கினால் அது கண்ணாடியை துடைத்துக் கொடுக்கும். ஆனால் இந்த வைப்பர்களுக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் நம்மிடம் இல்லை, அது தானாக இயங்குகிறது. சாதாரணமாக நாம் வாகனங்களில் செல்லும் பொழுது ஏதேனும் கல் துகள் நம் கண்ணை நோக்கி வரும்பொழுது நாம் அறிவதில்லை அதை. ஆனால் கண் இமைகள் அதை தெரிந்து கண்ணை பாதுகாக்கும் வண்ணம் மூடிக்கொள்ளும் அற்புதம் இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய விஷயம்! 6 ஒரு முறை சராசரியாக இந்த கண் இமைகள் துடித்துக் கொண்டே இருக்கிறதாம். இந்த துடிப்பு இருக்கிறதே, இது இறைவனின் மாபெரும் அற்புதம். சமீபத்தில் வந்த செய்தி, மேலை நாடுகளில் ஒரு குழந்தை கண் இமைகள் இல்லாமல் பிறக்கிறது. படிப்பினைக்காக அல்லாஹ் இவ்வாறு படைக்கிறான். மனிதன் படிப்பினை பெற வேண்டும், மனிதனுக்கு தான் செய்திருக்கும் உபகாரங்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சமயங்களில் இவ்வாறு குழந்தைகள் பிறப்பதுண்டு. கண்ணிமை இல்லாமல் பிறந்த அந்த குழந்தைக்கு மருத்துவர்கள் எல்லாம் ஒன்று கூடி, உயர்ந்த தகுதி வாய்ந்த பல மருத்துவர்கள் ஒன்று கூடி கண்ணிமை பொருத்தலாம் என்று முடிவு செய்கிறார்கள். எப்படி கண்ணிமை பொருத்துவது? அந்த குழந்தையின் துடையில் இருந்தே ஒரு சதைத்துண்டை அறுத்து கண்ணிமையாக செதுக்கி பொருத்தி விடலாம் என்று முடிவு செய்து பொருத்தியும் விட்டார்கள். ஆனால் அந்த கண்ணிமை ஒன்று மூடியது மூடிய வண்ணமாக இருக்கும், அல்லது திறந்தது திறந்த வண்ணமாகவே இருக்கும். கண்ணிமையை பொருத்திய போதும் அந்த துடிப்பை அவர்களால் தர முடியவில்லை. இறைவன் அந்த துடிப்பை தந்தவன். கண் இமைகள் மாபெரும் அருட்கொடைகள். தன்னுக்கு உள்புறத்திலும் வெளிப்புறத்திலும் இறைவன் வைத்திருக்கும் அற்புதங்களை மனிதன் உணர்ந்தாலே போதும், தன்னுடைய வாழ்க்கை யாருக்காக என்பதை அவன் முடிவு செய்து கொள்ளலாம். மாபெரும் அற்புதங்களாக படைக்கப்பட்ட, மிகப்பெரும் பொக்கிஷங்களாக அருட்கொடைகளாக நமக்கு வழங்கப்பட்ட இந்த கண்கள் வெறும் பார்ப்பதற்கு மட்டுமல்ல, பார்ப்பவர்களுக்கு அழகாக தெரிவதற்கும் இந்த கண்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். மனிதனுடைய உடலின் ஒட்டுமொத்த அழகினுடைய 70% பங்கு முகத்தில் தான் இறைவன் வைத்திருக்கிறான். அந்த முக அழகினுடைய மிகப்பெரிய அழகை தாங்கி பிடிப்பது கண்கள் தான். கண்கள் சரியாக இல்லை என்றால் எவ்வளவுதான் வேறு உறுப்புகள் சீராக இருந்தாலும் அழகு கெட்டு போகும் என்பதில் ஐயமில்லை. கண்கள் பார்ப்பதற்கு மட்டுமல்ல, பார்ப்பவர்களுக்கு அழகாக தெரிவதற்கும் கண்களை இறைவன் அழகாகவே செதுக்கி இருக்கிறான். எனவே அழகின் ஆணி வேர் கண்கள் என்பதை இறைவன் திருமறையில் ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறான். சொர்க்க கன்னிகளை பற்றி பேசும் பொழுது அவர்கள் கண்ணழகிகள் என்று சொல்கிறான். அப்பொழுது அழகின் அங்கம், அழகின் ஆணி வேர் கண்களில் இருக்கிறது என்பதை இறைவன் நமக்கு புரிய வைக்கிறான். அழகுக்காக மட்டுமல்ல, அதைத் தொடர்ந்து மனக்கண்ணாடியாக கண்கள் திகழ்கிறது. மனதுக்குள் இருப்பது என்ன? சோகமா, கோபமா, ரோஷமா, சீரியஸ்னஸா, சந்தோஷமா? அத்துணையும் கண்களில் பார்க்கலாம். சிலரின் முகத்தை பார்த்ததும் நாம் சொல்வோம் என்ன சோகம் என்று. நாம் எப்படி அதை கண்டுபிடித்தோம்? கண்களில் தெரியும். கண்கள் மனக்கண்ணாடிகள். நாவு கூட சமயங்களில் மனம் ஒன்று சொல்லும், நாவு ஒன்று சொல்லும். ஆனால் கண்கள் அப்படி இல்லை. மனதில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே உண்மையாக வெளிப்படுத்தும் ஆற்றல் இறைவன் கண்களுக்குள் வைத்திருக்கிறான். கண்கள் அது மனக்கண்ணாடிகள். தன்னை பார்த்து மனதை படிக்க முடியுமாம். மனதில் சோகமா கோபமா என்பதை தெரிந்து கொள்ள முடியும்.
முடியுமாம். அந்த ஆற்றல் கூட இறைவன் ரெண்டு படைப்புகளுக்கு தான் தந்திருக்கிறான், ஒன்று மனிதன், இன்னொன்று நாய். இந்த இரண்டும் தான் பிறருடைய கண்ணை பார்த்து அவருடைய மனநிலையை தெரிந்து கொள்ள முடியும். மனிதனால் பிறருடைய கண்ணை பார்த்து அவன் கோபத்தில் இருக்கிறானா சோகத்தில் இருக்கிறானா என்பதை தெரிந்து கொள்வான். அதே போல் நாய்க்கும் அந்த திறன் வழங்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய எஜமானன் கோபத்திலா சோகத்திலா ரோஷத்திலா என்பதை ஒரு நாய் எஜமானனின் கண்களை பார்த்து தெரிந்து கொள்ளும் என்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். கண்கள் வெறும் பார்வைக்கு மட்டுமல்ல, அது பல பிரயோஜனங்கள், பல பயன்பாடுகள், அதில் பல வகையான பயன்பாடுகள் இருக்கிறது. அழகின் ஆணி வேறும் கண்தான், மன கண்ணாடியும் கண்தான், அது மட்டுமல்ல சோகத்தின் வடிகால்களும் கண்தான். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள். ஆனால் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மனம் விட்டு அழுதால் சோகம் கரைந்தோடும் என்று சொல்கிறார்கள். சோகத்தில் இருப்பவருக்கு ஆயிரம் ஆயிரம் ஆறுதல்கள் சொல்வதை விட அரை மணி நேரம் அவர் மனம் விட்டு அழுதார் என்று சொன்னால் அவர் சோகமெல்லாம் கண்ணீராய் கரைத்துவிடும் ஆற்றல் அந்த அழுகைக்கு இருக்கிறது. கண்ணீராக சோகத்தை கரைத்துவிடும், மன அழுத்தத்தை குறைத்துவிடும். இப்படி சோகத்தின் வடிகால்களாக, சோகத்தை வெளிப்படுத்தும், சோகத்தை தீர்க்கக்கூடிய திறன் படைத்தவைகளாக கண்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். பேர்பட்ட கண்கள், இதை பற்றி நாம் சிந்திப்பது உண்டா? நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த கண்களை பற்றி யோசிப்பது எப்போது? இந்த கண்கள் இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்ட மாபெரும் அமானிதங்கள், சாதாரண அமானிதங்கள் அல்ல. இது பயன்படுத்துவதற்கு ஒரு விதி இறைவன் விதித்திருக்கிறான். ஒரு சட்டத்தை, ஒரு கோணத்தை, அதற்கென்று ஒரு வட்டத்தை இறைவன் போட்டிருக்கிறான். அதற்குள் நீ பயன்படுத்திக் கொள், இல்லை என்றால் நாளை மறுமையில் உன்னுடைய உறுப்புகளில் கண்களும் சாட்சி சொல்லும் என்று இறைவன் திருமறையில் சொல்லித் தருகிறான். கண்களை வெறுமனே இறைவன் படைத்து விடவில்லை. ஒவ்வொருவரின் கண்ணும் அதற்கென்று ரேகைகள் இருக்கிறது. ஒவ்வொருவரின் கண்ணுக்கும் தனிப்பட்ட முறையில் ரேகைகள். ஒரு ரேகை இன்னொரு கண்ணில் இருக்கும் ரேகையை போல் இருக்காது. எப்படி கைகளில் ரேகை இருக்கிறதோ, தற்போது இந்த விஷயங்களை புரிந்து கொள்வது பெரிய வித்தை கிடையாது. காரணம், ஐ ஸ்கேனர்கள் இருக்கிறது. கண்ணின் ரேகைகளை பதிவு செய்கிறார்கள் இன்றைய வல்லுநர்கள். இப்படி கண்ணுக்குள் ரேகைகள், ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளுக்கு கூட ஒருவரை போல ரேகை இன்னொருவருக்கு இருக்காதாம். இறைவன் ஏன் அப்படி அமைத்து வைத்திருக்கிறான்? நாளை மறுமையில் நீ என் கண்ணில்லை என்று அதை மறுத்துவிட முடியாது. உனக்கென்று அதற்கு ஒரு அங்கம் வகித்து ரேகைகளை குறிப்பிட்டு இறைவன் வழங்கியிருக்கிறான். அது சாட்சி சொல்லும் பொழுது உன்னால் அது மறுக்க முடியாது. இறைவன் அத்துணையும் பார்த்து கொண்டிருக்கிறான், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். கண்களினுள் ரேகைகள் இருக்கிறது. இது மாபெரும் அமானிதங்கள். கண்கள் சாதாரண விஷயங்கள் அல்ல, இறைவன் புறத்திலிருந்து நமக்கு அருளப்பட்ட மாபெரும் அமானிதங்கள். அந்த அமானிதங்களை பயன்படுத்தும் முறையை குர்ஆன் சொல்லித் தருகிறது. கண்களை நீங்கள் பேண வேண்டும் என்று சொன்னால், கண்களை நாளை மறுமையில் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் நிலைக்கு தள்ளாமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் செய்ய வேண்டியது பார்வையை தாழ்த்துங்கள். பார்வையை தாழ்த்துங்கள். எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் தடுக்கப்பட்ட ஹராமான விஷயங்களை பார்க்காதீர்கள். உங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்பதாக இறைவன் சொல்லித் தருகிறான். யா அய்யுஹன் நபியு குல் லில் முஃமினீன யகுல்லு மின் அப்ஸாரிஹிம் வயஹ்ஃபலு ஃபுரூஜஹும். நபியே நாயகமே, மூமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள சொல்லுங்கள், தங்களுடைய மறை உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்கள். மறை உறுப்புகளை பாதுகாப்பதின் தொடக்கமே பார்வைகளை தாழ்த்துவதுதான். பார்வைகளை தாழ்த்தாதவன் மறை உறுப்புகளை பாதுகாக்க முடியாது, மர்மஸ்தானங்களை பாதுகாக்க முடியாது, விபச்சாரத்தில் வீழ்ந்து போவான். ஏனென்றால் அந்த இன்பத்தின் துடக்கமே பார்வையில் தான் இருக்கிறது. விபச்சாரத்தின் வாசலே பார்வை, கண்கள் தான். எனவே பார்வைகளை தாழ்த்துங்கள் என்று ஆண்களுக்கு மட்டுமல்லாது பெண்களுக்கும் இறைவன் தொடர்ந்து சொல்கிறான். முஃமினான பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், பார்வையை தாழ்த்தும்படி சொல்லுங்கள். நபிமார்களின் பண்புகள் அப்படித்தான். பார்வைகளை பாதுகாத்தார்கள், பார்வைகளை தாழ்த்தி கொண்டார்கள். அல்லாஹ் தடுத்தவற்றை அவர்கள் பார்த்தது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரிதை வருகிறது. எகிப்தில் இருந்து மத்தியனிற்கு வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இரண்டு பெண்கள் நின்றிருப்பதை கண்டு, அங்கே அருகாமையில் சென்று பார்வை தாழ்த்தியவர்களாக, யார் நீங்கள், ஏன் வழியில் நிற்கிறீர்கள், பாதையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னது, நாங்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெண்மக்கள், இங்கு தண்ணீருக்காக வேண்டி வந்தோம். ஆனால் தண்ணீரில் கூட்டம் அலைமோதுகிறது, பெண்களின் கூட்டம் நெரிசல் அதிகமாக இருப்பதனால் நாங்கள் இங்கு காத்து கிடக்கிறோம் என்று சொன்னபொழுது, அங்கே அவர்களுக்கு தண்ணீரை இறைச்சி கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைத்தார்கள். பிறகு அந்த இரண்டு பெண்மக்களில் ஒரு பெண் திரும்ப வந்தார். எப்படி வந்தார் அதையும் திருமறை சொல்கிறது. ஃபஜாஅது இஹ்தாஹுமா தம்ஷி அலா ஸ்தஹ்யா, வெட்கித்தவராக நாணத்தோடு நடந்து வந்தாள். நாணத்தோடு தன்னுடைய உறுப்புகளை மறைந்த வண்ணம் கூனி குறுகி நடந்து வந்தாள். வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் தன் தந்தை அழைப்பதாக சொன்னும் பொழுது, சரி வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டவர்கள் கிளம்புகிறார்கள். எப்படி புறப்பட்டு சென்றார்கள் தெரியுமா? தஃப்ஸீர்களில் வருகிறது,
எப்பொழுதும் ஒரு ஆண் பெண்ணுக்கு பின்னால் போவது அவனுடைய பார்வைக்கு பாதுகாப்பாக இருக்காது. அங்கே ஷைத்தான் வந்து விடுகிறான், பார்க்கும்படி தூண்டுகிறான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலில் செல்வதாக, தனக்கு பின்னால் அந்த பெண்ணை வரும்படி சொன்னார்கள். அப்ப எப்படி இடத்திற்கு போய் சேர்வது? இடம் வீடு தெரிந்தவர்கள், தன் வீடு அந்த பெண்ணுக்கு தான் தெரியும். அப்ப வழி எப்படி சொல்வது என்று கேட்டபொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், சிறு பொடி கற்களை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் முன்னால் செல்கிறேன், நீங்கள் பின்னால் வாருங்கள். நான் நேராக செல்ல வேண்டும் என்றால் நேராக ஒரு கல்லை வீசுங்கள், வலப்பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் வலப்பக்கம் கல்லை வீசுங்கள், இடப்பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் இடப்பக்கம் சிறு பொடிக்கற்களை வீசுங்கள், அதை பார்த்து நான் பின்தொயர்ந்து வருகிறேன் என்று சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்படியாக தான் நபிமார்களின் பண்பு இருந்தது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கும் சொல்லி தந்தார்கள். பார்வையால் பாதுகாக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அலி ரலியல்லாஹுவிடம் சொல்லும் விஷயம் நமக்கு மிகப்பெரிய பாடம் அதில் இருக்கிறது. அலியே, ஒரு பார்வை, யதார்த்த பார்வை, மேலோட்ட பார்வை ஒரு பெண்ணின் மீது பட்டுவிட்டால் அடுத்த பார்வையை தொடராதீர்கள். அடுத்த பார்வை அது குற்றமாகும். முதல் பார்வை, யதார்த்த பார்வை, மேலோட்ட பார்வை, அது குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது. ஒரு பேருந்தில் ஏறுகிறோம், இருபேர் அமரக்கூடிய இருக்கையில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார், ஒரு இடம்தான் காலியாக இருக்கிறது. அப்ப அமர்ந்திருப்பது யார் என்று பார்க்க வேண்டுமா இல்லையா? ஆனா பெண்ணா, அந்த பார்வை வரை அனுமதி. அதற்கு பிறகு பார்வை தொடருமையானால் அங்கே இறைவன் புறத்திலிருந்து கேள்விகள் வரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லா துத்பி நல்வரத்த அன்னல்வரத்த, பார்வைக்கு பிறகு மறுபார்வையை தொடராதீர்கள். ஏனென்று சொன்னால் இன்ன லக்கல் ஊலா, முதல் பார்வை குற்றமில்லை, இரண்டாவது பார்வைக்கு குற்றம் பிடிக்கப்படுவீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இப்படியாக சஹாபாக்களை உருவாக்கினார்கள். பார்வையை பாதுகாக்கும் ஒரு சமூகமாக சஹாபாக்கள் உருவானார்கள். தாபியின்கள் அதற்கு பிறகு வந்த நல்லடியார்களின் நிலையும் அப்படித்தான் இருந்தது. ஒரு இறைநேச செல்வர் தங்களுடைய தோழர்கள் தங்களுடைய சீடர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது பார்வை பேணுவது சம்பந்தமாக சொல்வார், பார்வையை பேணுங்கள். பார்வையை பேணுவதற்கான வழி என்ன தெரியுமா? பெண்கள், அந்நிய பெண்கள் இருக்கும் பகுதியைக்கு செல்வதை விட்டும் நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். சீடர்களும் கேட்டார்கள். அது நேரத்தில் ஒருவர் வந்து விருந்திற்கு அழைத்தார் அந்த இறைநேசர். அந்த விருந்தை ஏற்று செல்லும் பொழுது உடன் ஒரு சீடரை, ஒரு தோழரையும் அழைத்துச் சென்றார். அங்கே சென்று உணவு வைக்கப்பட்டிருந்தது. கை கழுவுவதற்கு காத்திருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வந்து கை கழுவுவதற்கு தண்ணீர் ஊற்றினார். இதை உடன் வந்த அந்த சீடன் பார்த்து விட்டான். பார்த்து விட்ட பிறகு வெளியில் வந்து சொல்வார், நீங்கள் சொன்னீர்கள் பார்வையை பேண வேண்டும் என்றால் பெண்கள் இருக்கும் பகுதிக்கு செல்வதை தடுத்துக் கொள்ள வேண்டும் என்று, ஆனால் இன்றைக்கு வந்த விருந்திற்கு ஒரு பெண் தண்ணீர் ஊற்றி கை கழுவி விடுகிறாளே, இதற்கு நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டபொழுது அந்த இறைநேசர் சொன்ன பதில் ஆச்சரியமாக அமைந்தது. இத்தனை வருடங்கள், ஏறக்குறைய 15 வருடங்களாக இந்த வீட்டிற்கு நான் விருந்திற்கு வருகிறேன், ஆனால் கை கழுவுவதற்கு தண்ணீர் ஊற்றுவது ஒரு பெண் என்று நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் சொன்னாராம் அந்த இறைநேச செல்வர். அந்த அளவுக்கு பக்கத்தில் இருப்பவர்களை கூட பார்க்காமல் பார்வையை தாழ்த்தி பேணுதலாக நடந்து கொண்டவர்கள் அவர்கள் நல்லடியார்கள். இறைநேச செல்வர்களின் அடையாளங்களும் அதுதான், பார்வையை பேணுவார்கள். பார்வையை பேணாதவர்கள், அவர்களுக்கு பார்வை இருப்பதை விட பறிபோவது சிறந்தது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் பார்வை பேணுவது சம்பந்தமாக பல பலன்களை, பிரயோஜனங்களை, நன்மைகளை சொல்லி தந்தார்கள். மூன்று கண்கள் இருக்கிறது, அந்த மூன்று கண்கள் நரகிற்கு செல்லாது மட்டுமல்ல, நரகை பார்க்கவே செய்யாது. அல்லாஹ் தடுத்து விட்டான் நரகத்தை. அந்த மூன்று கண்கள், பாக்கியம் பெற்ற அந்த மூன்று கண்கள் நரகிற்கு செல்லாது, நரகத்தை பார்க்கவும் செய்யாது, பார்க்காது. அந்த அளவிற்கு அல்லாஹ் நரகத்தை விட்டும் அந்த கண்களை தடுத்து விட்டான். எந்த மூன்று கண்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வின் பாதையில் விழித்திருந்த கண்கள். போர்க்களங்களில் இரவு நேரங்களில் சிலரை விழித்திருப்பதற்காக, பொருட்களை, படையினர்களை பாதுகாப்பதற்காக விழித்திருக்கும்படி பொறுப்புகள் தரப்படும். அவ்வாறு போர்க்களத்தில் விழித்திருந்த கண்கள் நரகிற்கு செல்லாது, நரகை பார்க்கவும் செய்யாது என்று சொன்னார்கள். தொடர்ந்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரண்டாவதாக இறை அச்சத்தால் அழுத கண்கள், அல்லாஹ்வின் பயத்தால் அழுத கண்கள், அது நரகிற்கு அறவே செல்லாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மடுவில் இருந்து பால் கரைக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அந்த பாலை அந்த மடியில் செலுத்த முடியுமா? எப்படி அது முடியாதோ அதுபோல் இறையச்சத்தால் அழுத கண்கள் நரகிற்கு அறவே செல்லாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மட்டுமல்ல, யார் தனிமையில் அமர்ந்து, தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தன்னை மறந்து அழுது விட்டாரோ, அல்லாஹ்வை நினைத்து அவர் அழுது விட்டார் என்று சொன்னால் அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அரிஷின் நிழல் காத்திருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இதைத் தொடர்ந்து
மூன்றாவது அந்த பாக்கியம் பெற்ற கண்கள், நரகிற்கு போகாத, நரகத்தை பார்க்காத அந்த பாக்கியம் பெற்ற கண்கள், அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டும் தன்னை தடுத்துக் கொள்ளும் கண்கள். ஹராமான விஷயங்கள், அனாச்சாரங்கள், அக்கிரமங்கள், ஆபாசங்களை விட்டும் தன்னை யார் தன் கண்களை பாதுகாத்துக் கொண்டானோ அந்த கண்கள் நரகிற்கு செல்லாது, நரகத்தை பார்க்கவும் செய்யாது, அல்லாஹ் அதை பாதுகாப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பேர்பட்ட பல பிரயோஜனங்கள், நன்மைகள் பார்வையை பேணும் பொழுது. ஆனால் இன்றைக்கு பார்வையின் பேணுதல் என்பது முழுக்க அடிபட்டு போனது. அதன் வெளிப்பாடாக தான் இதோ எதிர்வரும் காதல் தினம், ரோஸ் டே என்று சொல்கிறான். காதலின் வாசலே கண்கள் தான். காதல் எப்படி உள்ளூறுகிறது? கண்களின் வாயிலாக தான் ஒரு பெண்ணின் அழகில் மயங்கி தன் உள்ளத்தில் அவன் சிந்தனைகளை எழுப்பிக் கொண்டு அதையே சுற்றி சுற்றி வருகிறான். பார்வையை பேணாததினால் நடைபெறக்கூடிய அனாச்சார அக்கிரமங்களில் இது ஒன்று. எனவேதான் பார்வையை பேணுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்வையை பேணாதவர்களை கேவலம் பின்தொடர்கிறது, அசிங்கமும் இழிவும் அவர்களை பின்தொடர்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் அசிங்கப்பட்டு போகலாம், அவர்கள் இழிவு அடையலாம் என்று சொன்னார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எனவேதான் பெருமானார் அவர்கள் இப்படி சொல்வார்கள், இய்யாகும் வல் ஜுலூஸ ஃபித்துருகாத், பாதைகளில் அமராதீர்கள் இளைஞர்களே, பாதைகளில் அமராதீர்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யார ரசூலல்லாஹ், பாதைகளில் அமரமாட்டோம், ஆனாலும் சமயங்களில் சிலரை சந்திக்கிறோம், வழிகளில் பாதைகளில் தான் சந்திக்கிறோம், நமக்கு பழக்கமானவர். எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேச முடியாது அல்லவா, சமயங்களில் வழியில் சந்திக்கும் பொழுது நலமா என்று விசாரிக்கத்தான் செய்கிறோம், அது செய்யலாமா என்று கேட்கும் பொழுது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், அப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் பாதையின் ஹக்கு என்னவோ அதை தாருங்கள். பாதையின் ஹக்கு என்ன என்பதாக சஹாபாக்கள் வினவிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வழி பாதையின் ஹக்கு என்ன தெரியுமா? ரில்லுல் பசர், பார்வையை தாழ்த்தி வைத்திருக்க வேண்டும். பாதையில் வழியில் நீங்கள் இருக்கும் பொழுது பார்வையை தாழ்த்தி இருக்க வேண்டும். இரண்டாவது கஃபுல் அதா, அங்கு ஏதேனும் தொல்லை தரக்கூடிய, நோவினை தரக்கூடியது இருந்தால் அதை அகற்ற வேண்டும். மூன்றாவது ரத்து சலாம், சலாம் வந்து செல்பவர்கள் யாரேனும் சந்தித்தால் நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும். இது வழியின் ஹக்கு, பாதையின் ஹக்கு, இதை நிறைவேற்றுங்கள். மாறாக வேண்டுமென்று வீணாக வழிகளில் நிற்காதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இது ஹதீஸை நம்முடைய இளைஞர்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லைன்னா கூட தன்னுடைய இருசக்கர வாகனங்களை கொண்டு போய் அதுல உட்கார்ந்துட்டு நாலு பேரை சேர்த்துட்டு வீண் விடையாட்டுகளை பேசிக்கொண்டு அங்கே வந்து செல்பவர்களின் மேனியில் பார்வைகளை மேய விடுகிறார்கள். இவர்கள் அல்லாஹ் அருளிய இந்த கண்களின் அமானிதத்தை வீணாக்கி விட்டார்கள். நாளை இறைவனின் முன் நிறுத்தப்படுவார்கள். மாபெரும் அச்சம் இவர்களை பின்தொடரும். இவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பாதைகளில் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அருமையான அருட்கொடையாக, மிகப்பெரிய பொக்கிஷங்களாக இறைவன் தந்திருக்கும் இந்த இரண்டு கண்கள் சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதன் முதல் விஷயம் பார்வையை பாதுகாக்க வேண்டும், தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து இரண்டாவது, இந்த கண்களின் வாயிலாக இறைவன் நினைத்து இறைவனின் அச்சத்தில் அழுதுவிட வேண்டும். இந்த கடமையை யார் நிறைவேற்றி விட்டாரோ நாளைக்கு அவருக்கு எதிராக இந்த கண்கள் சாட்சிக்கு வராது. யார் இறைவனை அஞ்சி பயந்து இந்த கண்களால் அழுது விட்டாரோ அந்த கண்களே போதும் நாளை அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு. நபிமார்கள் அழுது இருக்கிறார்கள். எல்லா நபிமார்களின் பண்பு அப்படித்தான் இருந்தது. அதிலும் குறிப்பாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் அழுது அழுது பெற்றெடுத்த குழந்தை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை, அவர்கள் எப்பொழுதுமே அழுது கொண்டேதான் இருப்பார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நேரத்தில் தந்தையே கேட்டார்களாம், ஏன் இவ்வளவு அழுகிறாய், என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது, இறைவனை அஞ்சி நான் அழுகிறேன், ஏனென்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நான் கேட்டிருக்கிறேன், சொர்க்கத்துக்கும் நரகத்திற்கும் ஒரு ஓடை இருக்கிறதாம், அந்த ஓடை காலியாக இருக்கிறதாம், அந்த ஓடையில் தண்ணீர் இருந்தால் தான் கடக்க முடியுமாம், வேறு வழியே இல்லை. அந்த தண்ணீர் எங்கிருந்து வரும்? நாம் அழுத கண்ணீரைத்தான் அல்லாஹ் அங்கு தண்ணீராக வெளிப்படுத்துவான். அந்த ஓடையை நான் நிரப்பியாக வேண்டும் அல்லவா, அதை கடப்பதற்கு தண்ணீர் இருந்தால் தானே கடக்க முடியும். அந்த ஓடை நிரம்பி விட்டதா இல்லையா என்று தெரியவில்லை. எனவே நான் இறைவனை அஞ்சி அஞ்சி அழுகிறேன், அந்த ஓடையை நிரப்பினால் மட்டுமே சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் உள்ள ஓடையில் கடந்து நான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்பதாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார். நம்மை பொறுத்த மட்டில் நாம் கடக்க வேண்டிய அந்த ஓடை காய்ந்து வறண்டு போய் தான் கிடக்கிறது போல இருக்கிறது. ஏனென்றால் அழுவது கிடையாது, அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுவது கிடையாது. பல வாலிபர்கள் பெண்ணால் கூட அழுது இருக்கிறார்கள்,
பெண்ணின் காரணமாக கூட அழக்கூடிய வாலிபர்களை நாம் பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ்வை பயந்து அழுதவர்கள் இன்றைக்கு வெள்ளை காக்காயை போல அரிதான விஷயமாக காணப்படுவதை நாம் மறுக்க முடியாது. எனவே சொர்க்கம் நரகத்திற்கு மத்தியில் இருக்கும் அந்த ஓடையை நீங்கள் கடக்க வேண்டும் என்றால் கண்ணீரால் அந்த ஓடையை நிரப்புங்கள். நிரப்பினால் மட்டுமே அந்த ஓடையை கடக்க முடியும் என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் உபதேசத்தை நினைவு கூற வேண்டும் நாம். எனவே அழாத கண்கள், அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். பெருமானாரினுடைய பிரியத்திற்குரிய பணிவிடையாளர், பெருமானாருக்கு அதிகம் பணிவிடை செய்தவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். இந்த அனஸ் ரலியல்லாஹுவிற்கு பணிவிடை செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்தான். யார் தெரியுமா? சாபித் இப்னு புனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ரசூலுல்லாஹுக்கு பணிவிடை செய்து அனஸ் ரலியல்லாஹுவுக்கு பணிவிடை செய்யும் பாக்கியம் இவர்களுக்கு கிடைத்தது. இவர்களுக்கு கிடைத்ததின் காரணம், இவர்களிடம் இருந்த ஒரு உயர்ந்த தன்மை. எப்பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சி அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு நாள் கூட அழுகாமல் அவர்களின் நாட்கள் கடந்ததில்லை. அல்லாஹ்வை நினைத்து அஞ்சி அதிகம் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு தருணத்தில் அவர்களின் பார்வை பாதிக்கப்பட்டதாம். அப்பொழுதிருந்த மருத்துவர்கள் சொல்வார்களாம், உங்களின் கண்களுக்கு நாங்கள் மருத்துவம் பார்த்து சரி செய்கிறோம், ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் அழக்கூடாது. அழுகாமல் இருந்தால் சில காலங்களுக்கு கண்கள் சரியாகும், நாங்கள் மருந்து பார்க்கிறோம் என்று சொன்ன பொழுது இவர்கள் சொன்ன பதில், அழாத கண்கள் என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வை அஞ்சி அழாத கண்கள் இருப்பதை விட இல்லாமல் போவது சிறந்தது என்பதாக சொன்னார்கள் சாபித் இப்னு புனானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள். இது நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டும். அரும்பெரும் கொடைகளான இந்த இரண்டு கண்களை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? கண்கள் இல்லாமல் ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிடம் நம்மால் வாழ முடியுமா? எவ்வளவு சிரமத்திற்குள்ளாக்கப்படுவோம் நாம். அப்படி இருக்க இந்த கண்கள் வழங்கிய இறைவனுக்கு நாம் செய்யும் மறு உபகாரம் என்ன? அதனுடைய இறைவன் விதித்த விதிகளை நாம் பின்பற்றுகிறோமா? அதை சரியாக பேணி பாதுகாத்து நடந்து கொள்கிறோமா? ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். யார் கண்களை பேணி பாதுகாத்து அந்த அமானிதத்தை நல்ல முறையில் பயன்படுத்த விரும்புகிறாரோ அவர் ஒன்று பார்வை தாழ்த்தட்டும், அடுத்தபடியாக இறைவனை அஞ்சி அந்த கண்களின் வாயிலாக கண்ணீரை சொட்டட்டும் என்பதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த கண்ணீர் துளிகள் கூட இறைவனை பயந்து அழும் போது வரக்கூடிய அந்த துளிகள் கூட மீசான் என்னும் தராசின் நன்மையின் தட்டில் அளக்கப்படுமாம். அந்த துளிகளை அல்லாஹ் நன்மையின் தட்டுகளில் அளப்பான். எப்படி? சுஹதாக்களுடைய ரத்தத்திற்கு நிகராக, சுஹதாக்கள் வழித்த ரத்தத்திற்கு சமமாக இது கணம் தரப்படும். உலமாக்கள் எழுதிய எழுதுகோள்களின் மைகளுக்கு சமமாக இறைவனிடம் இது பாதுகாக்கப்பட்டு அந்தஸ்து வழங்கப்பட்டு நாளை நன்மையின் தட்டிலும் நிறுத்தப்படும் என்பதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் இறைவனுக்கு பிடித்த துளிகள் இரண்டே இரண்டு துளிகள் தான். ஒன்று, இறைவனுக்காக போர் புரியும் பொழுது சிந்தும் இரத்த துளி. இரண்டாவது, இறைவனின் அச்சத்தால் வெளிப்படும் கண்ணீர் துளி என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அரும்பெரும் கொடைகளாக, மாபெரும் பொக்கிஷங்களாக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கும் இந்த கண்களை நினைத்து பாருங்கள். இறைவன் தான் செய்த உபகாரங்களின் துடக்கமாக கண்களைத்தான் சொல்கிறான். அலம் நஜ்அல்லஹு ஐனைன், உங்களுக்கு இரண்டு கண்களை நான் தரவில்லையா? அந்த கண்களை நீங்கள் சிந்தித்ததுண்டா? நினைத்து பார்த்ததுண்டா? அதை பயன்படுத்தும் விதத்தை நீங்கள் சரி செய்ததுண்டா என்பதாக இறைவன் கேள்வி எழுப்புகிறான். அதற்கான பதிலை சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. எனவே யார் இந்த அமானிதங்களை சரியாக பேணி பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மாபெரும் அந்தஸ்தை அடைவார்கள். மாறாக யார் இந்த அமானிதங்களை நாசப்படுத்தினார்களோ, ஹராமான பார்வைகளை விட்டும் தன்னை தடுத்துக் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு மாபெரும் நரகம் காத்திருக்கிறது. அவர்களை நரகிற்கு அழைத்துச் சென்ற அந்த மோசமான கண்களே போதுமானது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இது நேரங்களில் நாம் நம்முடைய பார்வைகளை பேணக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய நம்முடைய கண்களினுடைய அருமைகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டிய உயர்ந்த எண்ணம் நம் உள்ளங்களில் ஏற்பட வேண்டும். அதன் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நலவுகளையும் நமக்கு இம்மை மறுமையிலும் வாரி தருவான் என்பதில் ஐயமில்லை. எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் கண்களின் அருமைகளை புரிந்து சரியாக பயன்படுத்தக்கூடிய உயர்ந்த தௌஃபீக்கை நீ தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.